கோவையில் ஒரே வீட்டில் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு பைக்குகளை திருடி சென்ற இளைஞர்கள் சிசிடிவி காட்சி உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் பாரதி மற்றும் பீட்டர் பணி நிமித்தமாக இருவரும் கோவை மசக்காணிப்பாளையம் ராஜலட்சுமி நகரில் வாடகை வீடு எடுத்து தங்கியுள்ளனர். இருவரும் தங்களது பைக்குகளை வீட்டின் காம்பவுண்டுக்குள் நிறுத்தி பாதுகாப்பாக வைப்பது வழக்கம். இந்நிலையில் கடந்த சனிக்கிழமை பணியை முடித்துக் கொண்டு வீடு திரும்பிய இருவரும் தங்களது இருசக்கர வாகனங்களை வீட்டின் காம்பவுண்டுக்குள் நிறுத்திவிட்டு தூங்க சென்றனர். வழக்கம் போல் காலையில் எழுந்து பார்த்தபோது பைக்குகள் காணாமல் போனதால் அதிர்ச்சி அடைந்த இருவரும் இது தொடர்பாக சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2:30 மணியளவில் வீட்டின் காம்பவுண்டுக்குள் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு பைக்குகளை இளைஞர்கள் இருவர் சாவகாசமாக லாக்கரை உடைத்து திருடி சென்றது தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் பைக்குகளை திருடி சென்ற இளைஞரை தேடி வருகின்றனர்.